ராஸ்கல் என்ன தைரியம் இருந்து இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவ நான் உன் வைஃபா நீ என்ன தொட்டு தாலி கட்டனோனா இப்படிதா ஆபீஸ்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் கதை அளக்குறியா ச்சே லுக் மிஸ்டர் தனுஷ் நீ என்னோட அசிஸ்டன்ட் நான் உனக்கு சீனியர் அத தவிர உனக்கு எனக்கு வேற எந்த சம்பந்தமும் கிடையாது ஏ இப்படி கதை கட்டற ஏ இப்படி என் பேரை கெடுக்கற காவியா என்ன ப்ராப்ளம் இங்க சார் தனுஷ் காவியா மேடம் தன்னோட வைஃப்ங்கறாரு இவர் அவங்க ஹஸ்பண்ட்னா அப்ப டெய்லி மேடத்தை ஆபீஸ்க்கு பிக்கப் பண்ண டிராப் பண்ண ஒருத்தர் வராரே அவர் யாரு அப்போ அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது தனுஷ்கா இல்ல அவர்க்கா ஸ்டாப் இட் இப்போ உனக்கு திருப்தியா சந்தோஷமா இங்க பார் தனுஷ் நீ தப்பு பண்ண அதனால தான் நான் உன்ன சஸ்பெண்ட் பண்ண அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கதை கட்டி என்ன பழி வாங்குறியா இது நியாயமா தனுஷ் வாட் இஸ் திஸ் சார் சத்தியமா சொல்றேன் சார் காவியானோட வைஃப் தான் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க சார் காவியா என் கூட நல்லா தானே இருந்தேன் நானும் உன்ன நல்லா தானே வச்சிருந்தேன் ஏன் என்ன விட்டுட்டு போன சொல்லு காவியா ஐயோ ஏ இப்படி அடங்க மாட்டேங்கற மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லி அத குண்மேன சாதிக்க பாக்குற இவ்ளோ தூரம் வந்துட்டவ நாளைக்கு என் கைய புடிச்சு இழுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்ச என்ன பத்தி என்ன நினைப்பாரு இங்க பாருங்க சார் இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனில நான் வர்க் பண்ண விரும்பல நான் ரிசைன் பண்றேன் இந்த ரெசிக்னேஷனை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் காவியா அவசரப்பட வேண்டாம் முடியாது சார் இவ இந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஆபீஸ்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் எடுத்த முடிவு எடுத்து முடிவுதான் காவியா இவர் இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே நீ எதுக்கு ரிசைன் பண்ணனும் வேண்டாம் இவரே ரிசைன் பண்ணிட்டு போகட்டும் சார் நான் எதுக்கு சார் ரிசைன் பண்ணனும் சொந்த பொண்டாட்டியே பொண்டாட்டின்னு சொன்னா தப்பா அப்போ நீங்களா ரிசைன் பண்ண மாட்டீங்க ஓகே வெளியில போங்க நானே உங்களை டிஸ்மிஸ் பண்றேன் சார் போங்க தனுஷ் கெட் லாஸ்ட் சார் இது நியாயம் இல்ல சார் அராஜகம் சார் எது நியாயம் எது அராஜகம்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் செக்யூரிட்டி சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் எல்லாரும் வேலையை பாருங்க